இருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நினைக்கிறத நல்லதா நினைப்போம் நமக்கு நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சிலர் வாழ்க்கையில வறுமையின் பிடியில சிக்கி அதுலேருந்து வெளியில வர முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய வறுமை விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அவங்களுக்கு அமையறதுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்துக்கு ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லப்படுது விஷ்ணு பூஜை செய்கிறதுக்கு உகந்த காலமாக கருதப்படுறது இந்த நேரம் ஒரு வருடத்தில் நான்கு முறை மற்றும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சிறப்புகள் என்ன இந்த வருடத்தில் எந்தெந்த நாட்களில் இந்த சிறப்பான நாள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த நாளில் விஷ்ணு மற்றும் கருடன் வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த மாசி மாதம் முதல் நாள் வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் புண்ணிய காலம் அப்படிங்கிறத விஷு புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒன்று பொதுவாக திதிகளில் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உகந்தது ஏகாதசி திதி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் செய்கிற பூஜையும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் எல்லாத்துலேயும் சிறந்த பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ஏகாதசியை விடவும் சிறந்த பலனை தரவல்லது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகாவிஷ்ணுவோட அருளும் கருணையும் ரொம்பவும் அதிகமாகவும் பூரணமாகவும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வர்றது உண்டு தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் வர்ற முதல் தேதி அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இந்த புண்ணிய காலத்தில் நம்ம மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நம்மளுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூடி பிரார்த்தனை செய்யலாம் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மகாவிஷ்ணு மற்றும் மகாலக்ஷ்மியோட ஸ்தோஸ்திரங்களை சொல்லி நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை செய்யலாம் முறைப்படி பூஜை செய்ய தெரிஞ்சவங்க அது போல செய்யலாம் அப்படி முடியாதவங்க உங்களுக்கு என்ன முடியுமோ வீட்டில் பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி கூட மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணுவோட ஸ்தோஸ்திரம் சொல்லலாம் அப்படியும் தெரியாது அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் தொடர்ந்து சொன்னா போதும் பக்கத்துல இருக்க விஷ்ணு ஆலயத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட நேரத்துல வழிபடலாம் இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரம் விஷ்ணு பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்கும் ஒன்பது மணி நேரம் நீடிக்கும் இரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல நம்ம பூஜை செய்ய முடியாது விடிஞ்சதுக்கு பிறகு பத்து முப்பது மணிக்குள்ள வீட்டில் பூஜை செய்யறது விஷ்ணு கோயிலுக்கு போகிறது எல்லாமே செய்யலாம் அதனால துளசி பூஜை கோ பூஜை இதெல்லாம் செய்யலாம் இந்த நாளில் காலையில பத்தரை மணிக்கு முன்னாடி பெருமாள் கோவிலுக்கு போய் கொடிமரம் நமஸ்காரம் செஞ்சுட்டு இருபத்தி ஏழு பூக்களை கையில் வச்சுக்கிட்டு இருபத்தேழு முறை வளம் வரணும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்துக்கு முன்னாடி வைங்க இருபத்தேழு சுற்று முடிந்த பிறகு கொடிமரம் நமஸ்காரம் செய்யணும் கொடிமரம் இல்லாத பெருமாள் கோயில்களில் பிரகார வளம் வந்தாலே போதும் ஒருவர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிச்சதுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது ஒவ்வொரு வருஷத்துலையும் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும் அதனால் இந்த தடவை நாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விட்டோம்னா அடுத்து இதே போல ஒரு புண்ணிய காலம் வர்றதுக்கு அறுபது ஆகும் அதனால் அரிதான இந்த வாய்ப்பை தவற விடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதன் மூலம் விஷ்ணு பகவானை மகிழ்விப்பதற்காக பக்தர்கள் இந்த நேரத்தில் சிறப்பு பூஜைகளை கடைபிடிக்கிறாங்க பழங்கள் பூக்கள் துளசி இலைகள் தூபம் மற்றும் தூப குச்சிகள் போன்ற வடிவங்களில் விஷ்ணுவுக்கு பல பிரசாதங்களை செஞ்சு பூஜை செய்யப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது பக்தர்கள் விஷ்ணுவின் நாமங்களை உச்சரித்து அவருடைய மகிமைகளை கூறும் கதைகளை எல்லாம் கேட்பார்கள் மகாவிஷ்ணுவோட ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்தவும் மகா சக்தியுடன் ஐக்கியப்படவும் இந்த நேரம் ரொம்ப பொருத்தமான ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணுவை வழிபடுறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவார்கள் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை செல்வ செழிப்பான வாழ்க்கையும் மன நிம்மதியான ஒரு குடும்பமும் அமையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கிழமையும் மே மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை அதோடவே நவம்பர் பதினாறு சனிக்கிழமை இந்த நான்கு நாட்களும் ரொம்பவும் சிறப்பான நாட்கள் நீங்கள் அவசியம் தவற விட்டுறாதீங்க ரொம்பவும் வறுமையில் சிக்கி தவிக்கிறவங்க கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விஷ்ணு பகவானை வழிபட்டாங்கன்னா அவங்க வறுமையிலிருந்து விலகி மகாலட்சுமி கடாட்சத்தோட குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ